ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவரி வெல்கம் டு கேகே ஃப்ரம் கேஎஸ்சி. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் புலாவை வேறு லெவலில் செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் புலாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவு. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வெஜிடபிள் புலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, காலிஃப்ளவரு, பச்சை மிளகாய் 4-5, இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை வகைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்துருக்கேன். வருந்துருச்சு. வெங்காயத்தை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இப்போ வந்து காய்கறியில் வந்து 1/1 சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாசிமதி அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா அதோட நீளம் வந்து அதிகரிக்கும். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறி வேகட்டும் மூடி வச்சுருக்கேன். காய்கறி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஊற வச்சு வச்ச பாசுமதி அரிசியை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அஸ் யூஸ்வல் பிரியாணிக்கு போடுற மாதிரியே நம்ம 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, 2 கப் ரைஸ்னால் 4 கப் தண்ணி. சுத்தமாக மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், தண்ணிலாம் வந்து குறைஞ்சி அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ் கொரியாண்டர் கொத்தமல்லி தலையை வந்து இதில் தூவிக்கலாம். இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தம் போட்டுடலாம் மூடி வச்சு. பாருங்கள், தம்மு வந்து நல்லா சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா பூ மாதிரி நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இது நல்லா நம்ம கீழே மேலே நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து வெஜிடபிள் புலாவ் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.